ஹாய் டார்லிங், ஸோ திஸ் இஸ் மீ கிறிஸ்டினா ஹியர். ஹாப்பி மார்னிங். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்க, லைக் உங்களோட மார்னிங் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மை மார்னிங் ரொட்டீன் இஸ் வெரி சிம்பிள். இது பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாகவே ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து ஐ ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். தண்ணி குடித்ததுக்கப்புறமா கீழே போய் ஒரு டீ போட்டுட்டு வந்துட்டு மேலே வந்ததுக்கப்புறமா ஐ கண்டினியூ வித் டிஃப்ரெண்ட் ஒர்க். அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய டீ குடித்ததுக்கப்புறமா நான் பண்ணுற வேலை. ஸோ இது வந்து நொச்சி இலை, அப்புறமா இது வந்து ஹை பிஸ்கிஸ், இது வந்து மெஹந்தி இலை, அண்ட் இது வந்து நாங்கள் வந்து எரு போடும்போது இவங்களும் வளர்ந்துட்டாங்க. ஸோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பூசணிக்காய் செடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி மூணு காய் விட்டுருக்கு. அண்ட் இது வந்து துளசி இலை. ஸோ துளசி வந்து நான் வெளியே வாங்கினேன், அதனால் கொஞ்சம் அந்த ஸ்டெம்லாம் காஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் டேக் கேர் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி விட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து வெந்தய இலை. வெந்தய இலை வந்து லைக் நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலோ இல்லைனா இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு ஃபுட்லலாம் சேர்த்துக்கணுனாலும் ஐ வி டேக் இட் ஃப்ரம் திஸ். அப்புறமா இதெல்லாமே வந்து லைக் க்ரோட்டன்ஸ் மாதிரி, லைக் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி. இது வந்து வெங்காயத்தாள், இதுவும் வெந்தய இலை தான், இதுவும் க்ரோட்டன்ஸ் தான். இது வந்து தக்காளி செடி. ஸோ இதுவும் வந்து நாங்கள் வந்து இவங்களுக்கு எரு போடும் போது வளர்ந்துருச்சு. ஸோ லைக் வி ஆர் மெயின்டைனிங் இட் நவ். அப்புறமா வந்து இதுவும் வீட்டுக்குள்ளே வைக்கிறது தான். இது வந்து பச்சை மிளகா செடி. இது எதுன்னு தெரில, ஆனால் இந்த குட்டி தான் பச்சை மிளகான்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர், ஓகேவா. இது இதில் வந்து நான் இது போட்டிருந்தேன், மல்லி போட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க, குட்டி குட்டியாக வந்துட்டுருக்காங்க, வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் இதெல்லாமே வந்து இவங்க எல்லாருக்குமே தண்ணி ஊற்றி ப்ராப்பராக டேக் கேர் பண்ணி இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி ஈஸி எல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறமா மெயினாக நான் என்ன பண்ணேன்னா மை மோஸ்ட் ஃபேவரட் ஒன் ஆஃப் தி டே அப்படின்னா இதுதான். ஸோ நான் காக்கா குருவிங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சுருவேன். அண்ட் பார்த்தீங்களா குடிச்சிருக்கு ஆல்ரெடி, ஃபுல்லாக தண்ணி தெறிக்க விட்டுட்டு போயிருக்காது அப்படியே, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு, பட் ஆனால் நான் இன்னும் அவங்க குடிக்கிறத பார்க்கல, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் நான் கதை திறந்து வந்தேன்னா ஓடிடும், அதனால் நான் வந்து ஐ டோன்ட் டிஸ்டர்ப் தெம். பட் ஆனால் தே ட்ரிங்க் எவ்ரிடே, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரூஸ், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் மை மார்னிங் ரொட்டீன். அண்ட் இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா லைக் ஐ ஜஸ்ட் கோ டூ மை ஒர்க் அவுட்ஸ். அப்புறமா லைக் ஒரு 2 hours ஒர்க் அவுட் பண்ணுவேன், 2 hours ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் அப்புறமா டீ டைம், லைக் ஈவினிங் டைம். அப்புறமா ஐ ட்ரிங்க் என்ன சொல்கிறது டீ குடிப்பேன். திருப்பியும் லைக் அது ரொட்டீன் ஆகும். இப்போ மார்னிங் பண்ண ரொட்டீன் வந்து அப்படியே ஈவினிங்கும் அப்படியே ரொட்டீன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நைட் வந்து ஐ ஜஸ்ட் ஹாவ் மை டின்னர் அண்ட் கோ பேக் டு ஸ்லீப். திருப்பியும் மார்னிங் சேம் ரொட்டீன், ஓகேவா. ஸோ இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறமா மெயினாக அந்த தண்ணி வைக்கிறது இருக்கு இல்லையா அந்த காக்கக்குருவிங்களுக்கெல்லாம், யூ ஓன்ட் பிலீவ் சீரியஸாக அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் அது எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் அண்ட் எனக்கு என் மைண்ட் வந்து எவ்வளோ சியர்ஃபுல்லாக வச்சுக்கோன்னா அது வந்து லைக் ஒரு வேர்ட்ஸில் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் அட் கீப்ஸ் மீ ஸோ ஹாப்பி. அதுவும் அவங்க வந்து குடிக்கிறாங்க, அந்த பறவைங்கள்லாம் வந்து குடிக்குதுன்னு தெரியும் போது இட் இஸ் மோர் குட், லைக் அது ஒரு மாதிரியான ஃபீல், ஓகேங்களா. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும்னு தான் தெரியும், வைக்கணும்னு ஆசை. பட் ஆனால் அவங்க என்ன சாப்பிடுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் எங்கள் தெருவிலேருந்து அடுத்த தெருவில் ஒரு அங்கிள் இருக்கார், அவர் வந்து எப்போவுமே வந்து ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு வந்து சாப்பாடு உருண்டை பிடிச்சி லைக் தூக்கி போடுவார். கழுகு அப்புறமா காக்காலாம் வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடும். ஸோ தே யூஸ் டு வெயிட் ஃபுல்லாக அங்கே வந்து அவங்க வீடு ஃபுல்லாகவே காக்கா அப்புறமா கழுகுலாம் தான் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஐம் பிளானிங் இந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அங்கிள்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஐ எல் டூ இட் அப்படின்ட்டு, ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் நம்ம பார்த்து அவங்கள்ட்ட கேட்குறது வந்து ஐ திங்க் தட் வில் பி மோர் பிளெஸ்ஸிங். ஸோ ஐ எல் ஆஸ்க் எம் அண்ட் டூ த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், ஓகேங்களா. ஸோ எனிவேஸ் திஸ் இஸ் மை மார்னிங் ரொட்டீன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். கீப் ஸ்மைலிங், கீப் இன்ஸ்பைரிங் அண்ட் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஃபிட், டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் stay positive, okay? Keep smiling. Bye.